எப்பிக்கில் இருக்கிற ஸ்டோரிஸை வந்து அதில் எடுப்போம் நாங்கள் ஸோ அது இப்போ வந்து ரீக்ரியேஷன்ன்றது வந்து எல்லா ஃபேப்ரிக்லும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டிஜிட்டலில் வந்துருச்சு இது கற்றுக்கவே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு என்னது இது அஜ்ரக் சொல்கிறாங்க சாங்கினீர் பிரிண்ட்னு சொல்கிறாங்க பாக் பிரிண்ட்னு சொல்கிறாங்க பாக்ன்றது பார்த்தீங்கன்னா களிமண் ஸோ இதுலேயும் வந்து ஒரு ஃபேஷன்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாருக்கும் என்னென்னா ஒரு ஸ்லோ ஃபேஷன்னா அது மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபேஷன் ஒரு ஒரு சாரியுமே ஒரு நாலேஜ் தரணுன்றதுல ரொம்ப கிளியரா அந்தந்த சாரீஸ் அதாவது மறக்கப்பட்ட சாரீஸ்களை திருப்பி நாங்கள் கொண்டு வர ஆரம்பித்தோம் அது ஒரு ஒரு ஊரில் இருக்கிற ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டியை வந்து சொல்கிற விஷயமா இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்க்கலாம் மச்சிலிப்பட்டினம் பெடனான்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு அங்கே தான் பர்டிகுலர்லி இந்த கலம்காரி பிளாக் பிரிண்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிரிண்டை வந்து பண்ணுறாங்க ஹலோ ஐபிசி மங்க வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம யார் கூட கான்வெர்சேஷன்ல இருக்கோம்னா பன்னெண்டு வருஷம் சாரி இண்டஸ்ட்ரியில விஸ்டாண்ட் ஸ்டாண்ட் ஆயிருக்க சண்முகாபிரியா மேம் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் இங்க பாக்குறப்பயே தெரியுது மேம் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னு ரெண்டு சாரி தான் தெரியும் ஆனா இங்க ஒரு சாரி கடலே இருக்கு ஸோ நம்ம பேசிட்டு இருந்தப்ப சொன்னீங்க ஒரு ஒரு சாரிக்கு ஒரு ஒரு கதை இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஷோவை அப்படிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த சாரி எல்லாமே நீங்கள் வந்து அங்கே போய் அந்த ஒரிஜின் பார்த்து எல்லாமே வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்க ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க கதைகள் பத்தி சொல்லுங்க ஓகே ஸோ இதோட கதைகள் சொல்றதுக்கு முன்னாடி ஸோ நான் ஒரு டுவெல் இயர்ஸ் வந்து இந்த சாரிலேயே ஜேர்னி பண்ணேன் ஸோ ஜேர்னி பண்ணி ஒரு டென்த் இயர்ல என்னோட பழைய கம்பெனியை செல் அவுட் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து ஒரு மீனிங் ஃபுல்லான ஒரு 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 பர்பஸுக்கான ஒரு விஷயமா இருக்கணும்னு ஸோ அந்த டென் இயர்ஸ் லேர்ன் பண்ண விஷயங்களை அதாவது நான் அந்த டென் இயர்ஸும் ஒரு ஒரு ஸ்டேட்ஸ்க்கு வந்து ட்ராவல் இருந்தேன் நிறைய வியூவர்ஸை வந்து மீட் பண்ணுவேன் ஸோ போகிற இடங்கள்லலாம் நான் வந்து கற்றுக்கணும் ஒரு ஒரு சாரியை சொல்லும்பொழுதே அது ஏன் வந்துச்சு எதுக்காக அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் கேட்டு கேட்டு தெரிஞ்சுப்பேன் அப்படி டிராவல் பண்ண ஒரு ஒரு விஷயங்களையே தான் இந்த பிராண்ட் அதாவது சாரி ஸ்டோரி விட் பிரியாவில் ஒரு ஒரு சாரியுமே ஒரு நாலேஜை தரணுன்றதுல ரொம்ப கிளியராக அந்தந்த சாரீஸ் அதாவது மறக்கப்பட்ட சாரீஸ்களை திருப்பி நாங்கள் கொண்டு வர ஆரம்பிச்சோம் அது ஒரு ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டியை வந்து சொல்ற விஷயமா இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பார்க்குற இந்த பெரடாஞ்சுவா இருக்கலாம் இந்த பெரடாஞ்சுன்றது மாமியார் மருமகளுக்கு கொடுக்குற ஒரு ஒன் ஆஃப் த சாரி இது ரெண்டு பக்கமும் வேர் பண்ணலாம் சோ இது நம்ம ஊர்ல வந்து ஒரு கண்டாங்கி செக்ஸ்ன்னு சொல்லுவோம் கர்நாடகாவில வந்து இது வந்து ரொம்ப பாரம்பரியமா இது வந்து கொடுப்பாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு சாரி தான் பட் ஆனா ரொம்ப ஸ்பெஷல் இது நம்ம என்னதான் வந்து சஸ்டைனபிள் ஃபேஷன் அப்படின்னு நம்ம பேசினாலும் இதெல்லாம் சஸ்டைனபிள் சாரி இது யாருக்குமே தெரிய மாட்டேன் சோ ரெண்டு பக்கமும் வேர் பண்ணலாம்ன்ற ஒரு விஷயம் வந்து இது யாருக்குமே தெரியல ஆனா இது பொதுவா நம்ம கல்யாணத்துல எல்லாம் கட்டுவோம் ஆமா கூர அதாவது தமிழ்நாட்டுல நம்ம கூர போடுவோம்னு சொல்லுவோம் அங்க வந்து இது வேற சோ ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குமே அது மாறுது சோ மாறுபடுது சோ இதுல வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இதுல வந்து இப்ப நாங்க இது ஃபேஷனபிளா இன்னும் ஆக்கணும்னு சொல்லி கலம்காரி பிளவுஸ் குடுக்குறோம் டிக்கெட் பிளவுஸ் குடு அப்படி போடும்போது பீப்புள் வந்து அது ரொம்ப அது என்னன்னு தெரியலன்னா கூட நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக அதை வேர் பண்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இது இக்கல் சாரின்னு சொல்லுவோம் சோ இது வந்து இல்கர் அப்படின்ற கர்நாடகா அகெயின் இது நம்ம தமிழ்நாட்டோட இதுவும் வச்சிருக்கோம் பட் ஆனால் இது கர்நாடகால இது என்னன்னா கோனி டவர் போர்டர்னு சொல்லுவாங்க இது அதாவது இந்த இந்த ஸ்பெஷல் இந்த பல்லு இருக்கு இல்லைங்களா இது ரொம்பவே ஃபேமஸ் இந்த இந்த சாரியில தான் இந்த பர்டிகுலர் பல்லு வந்து வரும் ஸோ அது அவ்வளோ ஒரு இது வந்து ரொம்ப கஷ்டம் கை தறியில் பண்ணும் பொழுது இந்த இது வந்து பண்றது வந்து அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி இது இது வந்து எனக்கு சொன்னது ஸோ எப்படி எனக்கு நாலேஜ் இருந்தாங்களோ அது விஷயத்த நான் சொல்றேன் ஸோ இப்போ நம்மள நம்மளோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்ட்ரைட் பல்லு வரும் சீர் பல்லுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி வரும் ஸோ வந்து ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் இது இந்த இந்த டெக்ஸ்டரை பார்த்தாலே தெரியும் ஒரு சில்க் அண்ட் காட்டன் ஒரு பேஸில் இருக்கக்கூடிய சாரி ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இது ரெண்டு பேஸ்லையுமே கிடைக்கும் ஹேண்ட்லூம்லேயும் இருக்குது பவர்லூம்லேயும் இருக்குது ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணுன்றவங்க பவர் லூமில் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு ஒரு பாரம்பரியமான அந்த சாரி தான் வேணும்னா ஹேண்ட்லூமில் வாங்கிக்கலாம் பொதுவாகவே நிறையா பார்த்தீங்கன்னா சாரீ தான் ட்ரெண்டில் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாரி டைப்ஸ் அதுக்கு வந்து இன்னும் நிறைய ரீல்ஸ் போட்டு இன்னும் ப்ரொமோட் பண்ணிட்டுருக்காங்க இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டில் இருக்க சாரீஸ் என்னென்ன இப்போ கரெண்டாக பார்த்தீங்கன்னா முடால் சில்கிறது வந்து நம்மளுடைய குஜராத் சைட் குஜராத்தில் கர்ச் அஜ்ரக்பூர்ன்னு சொல்லுவோம் அஜ்ரக்குனாலே அந்த பிளாக் பிரிண்ட்டுக்கான ரொம்ப ஃபேமஸான பிளேஸு அதில் முடால் டோலா அப்படின்ற ரெண்டு ஃபேப்ரிக் வந்து ரொம்ப மறக்க அது வந்து ரொம்ப நாளாக நம்மளுக்கு என்னென்னே தெரியாமல் இருந்தது நம்ம வந்து சாட்டன் சில்க்கு தான் யூஸ் இருந்தோம் அதோடைய நேச்சுரல் வேர்ஷன் பார்த்தீங்கன்னா முடால் டோலான்னு சொல்லுவாங்க ரொம்ப ட்ரெண்டியா இருக்கு நெக்ஸ்ட் அந்த லைன்லயே பார்த்தோம்னா கலம்காரி சோ மறக்கப்பட்ட அகெயின் ஒரு எயிட் இயர்ஸ் பேக் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்துச்சு அதுக்கப்புறம் இருந்தோம் இப்ப அகெயின் வந்து எல்லாருமே வந்து நேச்சுரல் கலம்காரி அதுக்கு முன்னாடி டிஜிட்டல் கலம்காரி வந்து ரொம்ப எல்லாருமே விரும்பணும் இப்ப நான் எல்லாருக்குமே ஓரளவுக்கு அந்த நாலேஜ் தெரிஞ்சு எல்லாருமே வந்து நேச்சுரலா இது சொல்லி அந்த அந்த கேள்வி எல்லாமே நெசவாளர்கள் எல்லாருமே மாதிரி சொல்றீங்க ஆமா அதாவது வந்து இது வந்து கலம்காரின்னு சொல்லும்போது இது ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்கு சோ கலம்காரியில ரெண்டு வேறுபாடு இருக்கு ஒன்னு வந்து பெண் கலம்காரின்னு சொல்லுவோம் ஒன்னு வந்து பிளாக் பிரிண்ட் கலம்காரின்னு சொல்லுவாங்க அந்த பெண் கலம்காரி எங்கன்னா ஸ்ரீ காலஹஸ்தி அதாவது ஆந்திரால கால பேர்ல நம்ம கோயில் ரொம்ப ஃபேமஸ் அந்த பர்டிகுலர் லொக்கேஷன்ல தான் வந்து பெண் கலம்காரி பண்ணுவாங்க பிளாக் பிரின் கலம்காரின்றது அங்கிருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் கிலோமீட்டர்ஸ் தாண்டி போனோம்னா மச்சிலிப்பட்டினம் பெடனான்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு அங்கே தான் பர்டிகுலர்லி இந்த கலம்காரி பிளாக் பிரிண்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிரிண்ட்டை வந்து பண்ணுறாங்க ஸோ அங்கேயும் வந்து ஃபியூ அதாவது வந்து இதுக்கு முன்னாடி அந்த ஊரே பண்ணிட்டு இருப்பாங்க லைக் ஒரு ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜாச்சு நம்ம எடுத்தோம்னா அதுக்கு முன்னாடி அந்த அவ்வளோ அந்த ஆர்டிஷன்ஸ் இருந்தாங்க இப்போ நாலு பேர் அஞ்சு பேர் தான் இருக்காங்க மேக்சிமம் அவங்க தான் வந்து ஹெரிடிட்டியாக நம்ம இப்போ பண்ணுறாங்க ஸோ அதுலேயும் வந்து நம்ம யார் வந்து நேச்சுரல் பண்ணுறாங்க பிக்மெண்டேஷன் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த டைஸ்லேயே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நேச்சுரலி நாங்கள் பண்ணுற இது நேச்சுரல் ப்ராசஸ் பண்றது ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஸ்கிரீன் பிரிண்ட் பட் ஆனா இதுல நேச்சுரல் டைஸ் தான் நாங்க யூஸ் பண்றோம் இப்போ நேச்சுரல் டைஸ்னா எங்க இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் இது எல்லாமே வெஜிடபிள் டைஸ்னு சொல்லுவோம் சோ வெஜிடபிள் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வெஜிடேபிள் ஆனா இருக்கிற இதோ இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து போமோ பொமோகிரானேட் டைஸ்னு சொல்லுவாங்க அதாவது மெரூன் ஷேட்ஸ் வர்றதுக்கு ஹல்தி வந்து எல்லோக்கு யூஸ் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி இது நீங்க ஸ்மெல் பண்ணும்பொழுது இதுல ஒரு டை அந்த ஒரு நேச்சுரல் அந்த சோக் பண்ணி கெமிக்கல் ஃபீல் வராது சோ அந்த மாதிரியானது இப்போ இது இந்த ஹார்ட்னஸ் கூட நாங்க எதுக்கு தந்துறோம்னா இதுக்கு முன்னாடி வந்து இன்னும் சாஃப்ட்டா பண்ணிட்டு இருந்தோம் இதுல வந்து நாங்க இப்போ வந்து ரோல் பிரஸ் ஷைனிங் பண்றதனால கொஞ்சம் ஹார்ட்னஸ் அதாவது பீப்புள் அத வந்து புடுசா இருக்கணும்னு ஃபீல் பண்றாங்க சோ அதனால என்னெல்லாம் நம்ம வந்து அதை இன்னும் எது பண்ண முடியுமோ நாங்க அது பண்றோம் இதுலயே பாத்தீங்கனா வந்து இது வந்து ஒரு ஒரு அதாவது இது என்ன இன்ன சாரிஸே வந்து ஒரு ஒரு அழகான ஒரு ஸ்டோரி சொல்லும் ஓகே இதெல்லாம் பாத்தீங்கனா அழகான ஒரு ஸ்டோரி டிபિક્ஷனான ஒரு சாரிஸ் இது ஆமா இது பாத்தீங்கன்னா இது இந்த மகாபாரத்ல இருக்கிற ராமாயணத்துல இருக்கிற ஒரு ஒரு எபிக்ல இருக்கிற ஸ்டோரிஸை வந்து அதுல எடுப்போம் நாங்க சோ அதை எடுத்து தான் அதுல வந்து ஃப்ரேம் பண்ணி அதுல வந்து டையிங் பண்றது ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு காஞ்சிபுரம் ட்விஸ்ட் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதே நேச்சுரல் ப்ராசஸ்ல கொடுக்குறோம் இதை ஸோ இந்த மாதிரியான வெரி யூனிக் அண்ட் ரேர் இப்போ ஒரு சாரி கம்ப்ளீட் ஆகி இப்போ நான் வந்து ஆர்டிஸன் கிட்ட கொடுக்குறேன்னா ஒரு சாரி கம்ப்ளீட் ஆகி வரதுக்கே இது அரௌண்ட் ஒரு தேர்ட்டி டூ டேஸ் ஆகும் சோ ஏன்னா எயிட் ப்ராசஸ் இதுல வந்து கம்பல்சரி அதை கம்ப்ளீட் பண்ணோம் நாங்க சோ பாய்லிங் போகுதுன்னா பாயிலிங்கு முன்னாடி சில ப்ராசஸ் இருக்கும் அது கம்ப்ளீட் ஆகி எத்தனை நாள் அது காயினுமோ அத்தனை நாள் அது காயினும் நீங்க அர்ஜென்ட்டா வேணும்னா எங்களுக்கு அது ஸ்பாயில்ட் ஆயிடும் சோ அந்த மாதிரி இது எல்லாமே வந்து ஒரு ஒரு இது இதுலயும் நான் பெண் கலம்காரி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சோ இது பாத்தீங்கன்னா கையிலே வரையிறது வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து நாங்க ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணிடுவோம் டையிங் வந்து ஸ்க்ரீன்ல வந்தோம் இது அப்படி கிடையாது இது ஒரே ஆர்ட்டிஷியன் இல்ல ரெண்டு ஆர்டிஷியன் என்ன பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லேடீஸ் இப்ப பண்றது எல்லாமே அவங்க கைல வர பெயிண்ட் ஆமா பெயிண்ட் பண்ற மாதிரி ஆமா இது ஃபுல்லாவே பெயிண்டட் இது வந்து எப்படின்னா நம்மளுடைய வெள்ளம் அதாவது ஜாங்கிரின்னு சொல்றோம் இல்லையா சரி அதுவும் டர்மெரிக் அந்த குச்சினால பண்ற இது இதுதான் அது சோ இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அதுல மிக்ஸ் பண்ணி அத ஒரு நாள் ஃபுல்லா நைட்டு அது ஒரு ப்ராசஸ் இருக்கு அந்த ப்ராசஸ் பண்ணி இந்த ப்ளாக் ஷேட் வரதுலாம் அதுதான் சரி சரி ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லாவே கடுக்கால பால்ல இந்த இது பாத்தீங்கன்னா டோனே உங்களுக்கு எல்லோவா இருக்கும் அது ஏன்னா கடுக்கால மில்க்ல ஊற வச்சு அத நல்லா வந்து வாஷ் பண்ணி ஓகே ஓகே சோ ப்ளீச்சிங்ன்ற ப்ராசஸ் வந்து அதுதான் நேச்சுரல் ப்ளீச்சிங் சோ அந்த மாதிரி இந்த ப்ராசஸ் பண்றதுதான் இது வந்து ஒரு அரௌண்ட் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி டேஸ் ஆகும் எங்களுக்கு ஒரு சாரி கம்ப்ளீட் ஆகி வரது இப்போ எத்தனை மாடர்ன் ட்ரெஸ் வந்தாலும் இப்போ சாரிக்கு உண்டான ஒரு மவுஸ் குறையவே குறையாது தான் அது இப்போ ரீல்ஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மூவி ரீக்ரியேஷன் அதெல்லாம் பார்த்தாலும் சாரி தான் ஃபேமஸா இருக்கேன் மேம் லேட்டஸ்டா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க சாரி என்னென்ன பார்த்தீங்கன்னா வந்து மொடால் லோலா அப்புறம் கலம்காரி இந்த மூணு ஃபேப்ரிக் வந்து ரொம்ப இப்போ ட்ரெண்டிங் அதில் கலம்காரி வந்து பர்டிகுலர்லி சில டிசைன்ஸ் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் அது ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வித்யா பாலன் மேம் வந்து ஒரு கலம்காரி சாரி கட்டியிருந்தாங்க சரி சோ அது இப்போ வந்து வந்து எல்லா ஃபேப்ரிக்லும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டிஜிட்டல்ல வந்துருச்சு ஃபர்ஸ்ட் நாங்க ஆக்சுவலி அவங்களோட ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி அவங்க இதுதான் எக்ஸாக்ட்லி அவங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல கட்டியிருந்தாங்க சோ அத வந்து நாங்க வந்து வி கிரியேட்டட் அதை வந்து நாங்க வந்து ஃப்ரேம் வந்து நாங்க பண்ணி இத கிரியேட் பண்ணிருந்தோம் ஓகே பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்ணோம் இப்போ நாங்க வந்து இதுலயே வந்து கலர் காம்பினேஷன் குடுத்து கிரியேட் பண்ணிருக்கோம் சோ இதெல்லாம் வந்து செலிபிரிட்டி இன்ஸ்பிரேஷனா வந்து இப்போ இருக்கிற எல்லாருமே யங் ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே என்னன்னா இந்த செலிபிரிட்டி அதை வேர் பண்ணாங்கன்னா இமீடியட்லி நம்ம அது அதுவும் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா ஆலியாபட் கட்டியிருந்தாங்கன்னா உடனே ஆலியா பட் அந்த மாதிரி வந்து இந்த சஸ்டைனபிள் ஃபேஷன்லேயும் வந்து இது கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து இட் சோ அதனால இது வந்து வித்யா பாலன் மாமோட இன்ஸ்பிரேஷன்ல நாங்கள் இதை கிரியேட் பண்ணிருந்தோம் ஒன் ஆஃப் த ஹாட் செல்லிங் இது இது வந்து நாங்க திருப்பி திருப்பி கலர்ஸ் மாத்தி மாத்தி இதை கிரியேட் பண்ணிட்டே இருக்கும் ஸோ இது வந்து இதுவும் நேச்சுரல் டைஸ்லேயே பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரீன் பிரிண்ட் பட் ஆனால் நேச்சுரல் டைஸ் கலம்காரி ப்ராசஸ்லேயே இதை பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மொடால் சில்க்னு சொன்னேன் ஸோ இந்த மொடால் நீங்க தொட்டு பார்த்தாலே தெரியும் நம்ம சாட்டன் ஃபேப்ரிக் தான் பார்த்துருப்போம் ஆனால் இது நேச்சுரல் மொடால் சில்க் இது இது பாத்தீங்கன்னா வனஸ்பதி பிரிண்ட்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஆமா பேரே டிஃபரண்ட் ஆமா ஒரு ஒரு பிரிண்ட்டுக்குமே ஒரு ஒரு பேர் இருக்கு சோ இது வந்து வனஸ்பதியின்னு சொல்றது அதாவது இந்த மோட்டிவ்ஸ் மோட்டிவ்ஸ் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க அதாவது சில ஆர்டிஷன்ஸ் வந்து சில மோட்டிவ்ஸ் பண்ண மாட்டாங்க உருவம் உள்ள மோட்டிவ்ஸ் வந்து முஸ்லிம் ஓரியன்ட் அவங்க வந்து வந்து அத பண்ண மாட்டாங்க சோ அந்த மாதிரி வந்து சர்ட்டன் சர்ட்டன் टाइप्स ஆஃப்

கள்ளிமண்ணை கரைச்சி அதுல வந்து பிரிண்ட் பண்ணிட்டு நம்ம அரிசியோட தவிடுன்னு சொல்லுவோம் ஸோ அதை வந்து மேல ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிடுவாங்க ஓ அது ஒரு டிசைன் கிரியேட் ஆமா அது ஒரு டிசைன் அதாவது இது பண்ணிட்டு அதை சுத்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா வாஷ் பண்ணும்பொழுது அந்த இடம் மட்டும் நம்மளுக்கு வந்து இதுல ஆக்சுவலி இந்த மாதிரி சாண்டில் இந்த இந்த டெக்ஸ்டர் வரும் சரி சரி சோ அந்த மாதிரி டெக்ஸ்டர் வரும் சோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதுலயே வந்து ஹேண்ட் ஒர்க் வந்து டிஃபரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல வரக்கூடியது வந்து டிஃபரெண்ட் பிரிண்ட்ஸ் அதுக்கு வந்து டிஃபரெண்ட் ஊர்ல தான் பண்ணுவாங்க இப்போ ஜெய்ப்பூர் எடுத்துகிட்டோம்னா சாங்கிநீர் இருக்கு பக்ரூன் இருக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஃபிளவர் ஓரியண்டடான பிரிண்ட்ஸ் நிறைய இருக்கு இந்த மாதிரி ஆமா பிரிண்ட் அது இல்லாம இந்த வனஸ்பதி வந்து யூஸ் பண்றது நேச்சுரல் டைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி வந்து ஃபிளவர்ஸை வந்து ஓரியன்டா பண்றதுதான் வனஸ்பதி பிரிண்ட்ஸ் வெஜிடபிள் டைஸ் வச்சு பண்றதுதான் இது சரி அது மாதிரி பாக் பிரிண்ட் தனியா வரும் சாங்கினீர் பிரிண்ட் தனியா வரும் நந்தனா பிரிண்ட்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பிரிண்ட்ஸே வந்து அவ்வளோ இருக்கு ஸோ தான் வந்து டெக்ஸ்டைல் வந்து இந்தியால வந்து அது ஒரு அது ஒரு கல் கல்ச்சர் ஓரியண்டடா ஒரு ஹெரிட்டேஜ் ஆன ஒரு விஷயம் ஒரு கடல் மாதிரி எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு ஒரு ஒரு விஷயம்ன்றது ஸோ இட்ஸ் ஆல் அ வாஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஓகே ட்ரெண்டிங் பத்தி பேசியிருக்கோம் அடுத்தது அடுத்தது வந்து இது சொன்னேன் இல்லையா மொடால் சொன்னேன் வி வாண்ட்டு டு ரீ கிரியேட் இப்போ மொடாலிலேயே வந்து ஆஹ் அஜ்ரக் பூர்ல வந்து பண்ணும்போது அஜ்ரக் டிசைன்ஸ் மட்டும் தான் கிடைச்சிட்டு இருந்துது பட் ஆனா மொடால்னு வந்து என்ன மாதிரியான ஃபேஷன்ஸ் எங்களால தர முடியும்னு சொல்லி மொடால் ஃபேப்ரிக்க மட்டும் நாங்க என்ன பண்ணோம்னா வாங்கிட்டு இது வந்து நாங்க வந்து மச்சிலி பட்டி நமக்கு அனுப்பியிருந்தோம் சோ அவங்க வந்து கலம் கரியை வந்து அவங்க ரீக்ரியேட் பண்ணாங்க இந்த ஃபேப்ரிக்ல வந்து ஆமா அந்த கலம் அந்த பிரிண்ட் பாக்க அப்படி இருக்கு ஆனா சாஃப்டா இருக்கு சோ இது வந்து வீக் ரீக்ரியேட் பண்றது சோ இதுலயும் வந்து ஒரு ஃபேஷன்ஸ வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாருக்கும் என்னன்னா ஒரு ஸ்லோ ஃபேஷன்னா அது மட்டும் தான் அப்படின்னு நினைச்சிக்கிறோம் பட் ஆனா இதுலயே வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதுதான் ஃபேஷன் ஓகே நம்ம வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ற எக்ஸ்பிரிமெண்ட் ஆமா எக்ஸாக்ட்லி இதெல்லாம் வந்து எலெகெண்ட் அப்படியே ஒரு ஒரு கட்டிட்டு போனா ஒரு எலைட்டா அழகா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸாரீஸ் மறக்கப்பட்ட சாரீஸ் நான் எப்படி வந்து அந்த பெட்டடா அஞ்சு சொன்னேனோ அத நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு கலம்காரி ப்ளவுஸோட அது போட்டீங்கன்னா அவ்வளோ அழகு சிம்பிளா இருக்கும் அந்த சாரி பட் ஆனா இதெல்லாம் வந்து நீங்க கட்டும்பொழுது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் அது இல்லாம நீங்க தொட்டு பார்க்கும் போதே தெரியுமா அவ்வளோ ஸ்டாஃப்ட்டா இருக்கும் ஸ்டா இருக்கும் அந்த ஒரு நேச்சுராஃப் இதுவே வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான இது வருது சோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரிஸ் இது எல்லாமே திங்கள் முதல் மாலை ஆறு மணிக்கு